Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhilnadan. In the video, we will talk about medical college. Cut off government quota. That is 92.5%, 7.5% government quota. Management quota. Telugu minority. We will talk about safe, frank. Now, we will talk about Annapoorna Medical College and Hospital. We will talk about the MBBS seats. We will talk about the official website. AMCHS.edu.in in the website open panninga avanga theliva kuduthirukanga 150 mbbs seats inga irukku adhula 75 seat government quota ku vandrom 75 seat telugu minority and nri quota ku pogum adhula telugu minority ki student sendu seat irukku ana students illa appadina second third round la adu management quota va convert aagi vara vaayppugal irukku adha nam poruthirundhu paakanum ena telugu minority students enough irukkaangala illa namak theriyadillengla nama அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் நடந்தால் தான் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆனால் சீட் இருக்குன்னா அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக எத்தனை சீட்ஸ் கன்வெர்ட் ஆகி வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. தென் இங்கே வந்து என்னென்ன காலேஜில் டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் அனாட்டமி டிபார்ட்மெண்ட், ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட், பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட், ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட், மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட், கம்யூனிட்டி மெடிசன், ஃபாரன்சிக் மெடிசின் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறதா இவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்சஸ் வந்து இங்கே மெடிக்கல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டில் எம்பிபிஎஸ் கோர்ஸ் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்டி அனாட்டமி, எம்டி ஃபிசியாலஜி, எம்டி பயோ கெமிஸ்ட்ரி, எம்டி ஃபார்மகாலஜி, எம்டி மைக்ரோபயாலஜி கோர்சஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் என்னவா இருந்துச்சுங்க சார் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலத்தில்? 92.5% ரிசர்வேஷனுக்கு ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 545 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ரேங்க் தான் ரொம்ப முக்கியம், இது ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க்கு, உங்கள் நீட் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய ரேங்க் கிடையாது, ஸ்டேட் ஜென்ரல் ரேங்க். 2973 ரேங்க் வரைக்கும் ஓசிக்கு உங்களுக்கு 2021 சீட் கிடச்சிது. ரேங்க் பாருங்கள், மார்க் எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும், ரேங்க் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 500 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 5249 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 489 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 5856 ரேங்க் ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 476 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 6621 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 385 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு, 11715 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 319 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 14996 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 280 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 16776 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. 7.5% ரிசர்வேஷன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளுக்கான கட் ஆஃப். ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலோகேட் ஆகல, பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 246 ரேங்க். 7.5% ரிசர்வேஷனுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, அதில் ஜென்ரல் ரேங்க்கில் 7.5% ரேங்க் லிஸ்ட்டில் 363 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 248 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 354 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 210 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 545, 7.5% ஜென்ரல் ரேங்க்கில் சீட் கிடச்சிருக்குங்க. சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும்ல சார், இங்கே 75 சீட்டுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, 75 சீட்டுக்கு அனதர் 75 சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அதெல்லாம் வரும்ல, அதுக்கு என்ன கட் ஆஃப்? இப்போ வந்து பாருங்கள், அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 122 மார்க், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட். இது ஸ்டேட் கோட்டா ரேங்க் லிஸ்ட், கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில், ஸ்டேட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் 14473 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அதே உங்களுக்கு பி கேட்டகரிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போது தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபில் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆனால் சீட்ஸ் மிச்சம் இருக்குன்னா அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கன்வெர்ட் ஆகி வரும்போது 420 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, 4311 மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட்டில், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் 4311 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு காலேஜ் பத்தி இதே மாதிரி டீடைல்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ. யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த்.